الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله ان الله خبير بما تعملون وقال النبي صلى الله عليه وسلم يغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك وصحتك قبل سقمك وغناك قبل فقرك وفراغك قبل شغلك وحياتك قبل موتك او كما قال عليه الصلاه والسلام كني تركري الله நல்லடி ஆகலே 2020 ஆம் ஆண்டு முடிவடைய கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். வேறொரு வார்த்தையிலே சொல்வதானால் 2020 என்கிற காலண்டர் வருகிற வியாழக்கிழமையோடு மரணித்து போகிறது. கடந்த ஜனவரி 1 அது பிறந்தது, வருகிற 39 அது மரணிக்க போகிறது. அதற்கு ஒரு ஆரம்பம் இருந்தது, இப்போது அதற்கு ஒரு எல்லையும் வந்துவிட்டது. உலகத்திலே எல்லோருக்கும் ஒரு துவக்கமும் இருக்கிறது, ஒரு முடிவும் இருக்கிறது. இந்த 2020 முடிவு இன்னும் 6 மட்டுமே, அதோடு அது மரணிக்க போகிறது. இந்த உலக வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற செய்தியும் அதுதான். நாம் இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடக்கூடியவர்கள் அல்ல, அது வேறு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த ஆங்கில புத்தாண்டை அனுசரித்தாக வேண்டிய நிலையில் இருக்கிறோம். பல அரசாங்க விஷயங்களுக்கு ஆங்கில காலண்டரை பயன்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாம் இந்த ஒரு ஆண்டு முடிகிற போது நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை நினைவுபடுத்துவதற்காக நான் இதை சொன்னேன். காலங்கள் ஓடுகிறது, தினமும் சூரியன் உதிக்கிறது, மறைகிறது. அது எதை நமக்கு உணர்த்துகிறது? நாம் அதை யோசிப்பதே கிடையாது, இயல்பாக கடந்து போகிறோம். ஆனால் அல்லாஹ் திருமலையில் அதையெல்லாம் அத்தாட்சி அத்தாட்சின்னு சொல்லுவான், காலங்கள் அத்தாட்சின்னு சொல்லுவான். யுகல்லிபு அல்லாஹு லைல வன்னஹார், இரவையும் பகலையும் மாறி மாறி சுழல செய்கிறான். அறிவாளிகளுக்கு இதிலே அத்தாட்சி இருக்கிறது, அறிவாளிகளுக்கு இதிலே படிப்புரை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படி வருடங்கள் முடிகிறது, அதுவும் இந்த 2020 மறக்க முடியுமா? என்ன யாராவது யோசிக்க முடியுமா? என்ன அதிலே ஆரம்பித்தது இன்னும் முடியவில்லை, கவலையாக இருக்கிறது மறுபடியும் தொடருமோ என்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனால் படிப்பினைக்குரிய பார்வை நம்மிடத்திலே வருவதில்லை. திருமலை எடுத்து பாருங்கள், படிப்பினை தான் எல்லாவற்றையும். அல்லாஹ் இந்த வானம் பூமியையும் அத்தாட்சி என்பார், இந்த கால சுழற்சியையும் அல்லாஹ் அத்தாட்சி என்கிறார். அப்படியானால் அந்த படிப்பனை பார்வை நம்மிடத்தில் ஏன் வருவதில்லை? எத்தனை மரணங்களை பார்க்கிறோம், எத்தனை முறை கபரஸ்தானங்களுக்கு செல்கிறோம். நம்மை கடந்து செல்கிற ஜனாதாக்கள், நம்மை கடந்து செல்கின்ற இந்த மரணங்கள், அதையெல்லாம் லேசா நாம கடந்து போயிடுறோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதாவை கடந்து போனால் எழுந்து ஏன் நின்றார்கள், எதுக்காக நின்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குமா இல்லையா? எதற்காண்டி நின்னாங்க? அந்த மரணம் சொன்னாங்க, இன்னலில் மௌத்தி ஃபதஅன். அவங்க சொன்ன காரணம் ஏன் மௌத்திக்காக நிற்கிறீங்கன்னு கேட்டபோது சொன்னாங்க, மரணம் திடுக்குறை செய்யக்கூடியதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் மரணம் திடுக்குறை செய்கிறது, அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது, அதற்காக நிற்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப நாம எத்தனை மௌத்துகள் ஜனாதாக்கள் நம்மை கடந்து போகிறது, நிற்கிறோம், யாரும் அவமரியாதை செய்யறதில்லை. அல்ஹம்துலில்லா, வண்டியில போனா கூட எல்லாரும் இறங்கிடுறோம். ஆனால் அந்த நிற்பதன் நோக்கம் என்ன? அந்த ஜனாதா நம்மை ஒரு நிமிஷம் அதிர்ச்சிக்குள்ளாக்கணும், ஒரு 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 செகண்ட் அதிர்ச்சிக்குள்ளாக்கணும். ஆனால் அது நடக்குதானா இல்லை?
அருமையானவர்களே, இப்படி ஆண்டுகள் ஓடுகிறது, நம்முடைய வயது ஓடுகிறது, கயாமத்து நெருங்குகிறது என்று அல்லாஹ் எப்ப சொல்றான், 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டான், யக்தரபத்தி ஸாஅத்து, கயாமத்து நெருங்கி விட்டது. இந்த 1442 வருஷங்களுக்கு மேல ஆகி போச்சு. பெருமானாருடைய காலத்தில் 1000 இறங்குது. யக்தரபத்தி ஸாஅத்து, கயாமத்து நெருங்கி விட்டது. வன்ஷக்கல் கமரு, சந்திரன் பிளந்து விட்டதுங்கிறான். கயாமத்துக்கு முன்னால சூரியன் சந்திரன் எல்லாரையும் இதம் சுக்கூங்கிற சூரியன் சுரட்டப்படும், சுருட்டப்படும். இதன் நுஜூமன் கதற, நட்சத்திரங்கள் உதிரும். அதுக்கெல்லாம் அத்தாட்சிய பெருமானார் செல்லுமாளுக்குடைய காலத்தில் அல்லாஹ் காட்டுகிறான். சந்திரன் 2 துண்டாக பிளந்தது. அதற்கல் கமர், கயாமத்து நெருங்குது. ஒவ்வொரு நாளும் கபரை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் நம்மிடத்தில் அந்த படிப்பினை வருவது கிடையாது? 2020 ஆம் ஆண்டு தந்த அந்த படிப்பினைகள் தான் நாம் இப்போது யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு 2 ஹதீஸுகள் நாம் அதிகமாக யோசிக்க வேண்டியது. நான் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 5 விஷயங்களுக்கு முன்னால் 5 விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5 நிலைகள். இப்ப நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப நாம வந்து கையிற நிலையில ஆயிடுவோம். அந்த 5 நிலைக்கு முன்னால 5 நிலைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அதுல முதன்மையாக எது சொல்றாங்க பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதுமைக்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்துங்கள். வாலிப பருவத்திற்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் என்பதை பாருங்கள். வாலிபர்கள் சொன்னாங்க, வாலிப பருவம் பூவா என்று அல்லாஹ் சொல்லுவான், வலிமையான பருவம், வலிமையான அது காலம் அது. அந்த வாலிபத்தை பயன்படுத்துங்கள் முதுமைக்கு முன்னால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஏன் சொன்னார்கள்? இன்றைய நம் காலத்து வாலிபர்களை நீங்கள் பார்க்கலாம். இன்றைய வாலிபர்கள் இந்நேரமும் எதிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? அதுவும் இந்த லாக்டவுன் காலத்தை ஒட்டி, பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்படாததை ஒட்டி, ஆன்லைன் வகுப்புகள் என்கிற பெயரில் எல்லா பிள்ளைகளுக்கும் காசு இருந்தவங்க இல்லாதவங்க போனை வாங்கி கொடுத்துட்டாங்க. அவன் பள்ளி பாடத்தை பார்க்கிறானோ இல்லையோ, மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். இந்த செல்போன்னால எவ்வளவு நம்முடைய இளமை, இந்த வாலிபர்களுடைய ஆரோக்கியம் எவ்வளவு பாலாகி போனது. எல்லாம் பயப்படுறாங்க. என்னென்ன நோய்களை இவங்க சந்திப்பாங்களோ தெரியாது. என்னென்ன உடல் உபாதைகள் இவங்களுக்கு வருமோன்னு தெரியாது. ஏன்னா அந்த போனை பார்த்து 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 கண் பார்வை போயிடுச்சு. கழுத்து வலி, உடல்ல விதவிதமான வலிகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லாம் உலகத்துல என்னென்ன நடக்கும் எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டாங்க. நடக்க போற அத்தனையும் சொன்னாங்க. ஒரு நாள் காலையிலிருந்து மாலை மதுரை வரை சொன்னாங்க. உலக அழிவுக்கு முன்னால உலகத்துல என்னென்ன நடக்கும் எல்லாம் சொல்லப்பட்டதுதான். அதற்கு ஹுதைஃபா சொல்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அலமா பிமா கான வமா யகூன், நடந்தவை நடக்க போகிறவை எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. கியாமத்துக்கு முன்னால இப்படிப்பட்ட காலங்கள் வரும். என்ன கொரோனான்னு ஒரு பேரு தான் கிடையாது, ஹதீஸ்ல ஒரு பெயர் தான் இல்லையே தவிர, இப்படி எல்லாம் காலங்கள் வரும் என்பது ஹதீஸ்லேயே முன்மதிப்பு செய்யப்பட்டதுதான். சொல்றாங்க, சதாவ உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்துங்கள். கபில ஆரம்பிக்க முதுமைக்கு முன்னால் முதுமையில ஒண்ணும் செய்ய முடியாது. அடுத்த 2வது சொல்றான், நம்ம பலருக்கும் வாலிபம் இப்ப இல்லாம இருக்கலாம், நரைச்சிருக்கலாம், எல்லாருக்குமே நரைச்சிருச்சு. நரைக்கிறத பத்தி கூட யோசிக்கணும். முடி நரைக்கிறது 2 காரணத்தினால, உலக கவலையினாலும் நரைக்கிறவர்களும் உண்டு. நம்ம எல்லாத்துக்கும் உலக கவலையினாலதான் நரைக்குது. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், நகை நட்டு வாங்கணும், இந்த கவலை, பசங்களுக்கு ஏதாவது வியாபாரம் ஏற்பாடு செய்யணும், பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இந்த கவலையில நரைப்பது தான் அதிகம். ஆனா பெருமானாருக்கும் தாடி நரைக்குது. எதனால நடத்துது தெரியுமா? அவங்களுக்கு அவங்க சொன்னாங்க, குரான்ல ஹூதுங்கிற அத்தியாயம், இந்த சூறாவும் இதுபோல் உள்ள சூறாவும் என் தாடியை என் முடியை நரைக்க வச்சிருக்குன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம் அதற்கு? இந்த சூறாக்கள் அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொன்னா, இருக்க நபியே, நீங்கள் இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதை செய்வதிலே நிலைத்து நில்லுங்கள் என்று சொன்னா, மார்க்கத்தில் எப்படி நடத்தி போனோ தெரியல, அந்த கவலையில எனக்கு நடத்திருக்குன்னு சொன்னாங்க. தீனுடைய கவலையில தலைமுடி தாடி முடி நரைத்தால் அது 100, அது பிரகாசம். ஆனா உலக கவலையில நரைச்சது
அது துன்யா துன்யா துன்யா. அல்லாஹ் பெருமானார் துஆ செய்வாங்க, லா தஜஅல் அத்-துன்யா அக்பர அம்மி, யா அல்லாஹ் இந்த துன்யாவுடைய கவலையை பெருங்கவலையாக எனக்கு ஆக்கிவிடாது. அருமையானவர்களே, நம்முடைய தாடி தலைமுடி நரைக்கிறது கூட ஆகிரத்தை பற்றிய பயத்தினால நரைக்கணும், துன்யாவுடைய கவலையினால நரைக்கக்கூடாது. சொன்னாங்க வாலிபம் முதுமைக்கு முன்னாலே. ரெண்டாவது சொன்னாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம், அல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை மூத்து வரைக்கும் தருவானா, ஆரோக்கியமா இருக்கிறோம். நோய் வருவதற்கு முன்னால் இந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள். எப்ப நோய் வரும் இந்த காலத்தில் சொல்லவே முடியாது. அறிகுறி இல்லாம நேற்று வரை நல்லா இருந்தவன் திடீர் நோயால் திடீர் படுத்தலாம். வாழ்வர்கள் வயோதிகர்கள் அல்ல, திடீரென படுத்து விடுகிறான், திடீர் என்று நோய் என்ன நோயினு தெரியல. அப்படிப்பட்ட காலத்துல வாழ்கிறோம். எனவே நோய் எப்ப வரும் தெரியாது, அந்த நோய் வரக்கூடிய காலத்திற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள் என்று சொன்னாங்க. மூணாவது சொன்னாங்க, வறுமைக்கு முன்னால் இருக்கிற செல்வத்தை தர்மங்கள் செய்யுங்கள், வறுமை வர்றதுக்கு முன்னால் அதை கொடுங்க. ஓ பராபக கபில சூகுலி, வேலைகள் வருவதற்கு முன்னால ஓய்வு காலத்தை பயன்படுத்துங்கள். ஓ ஹயாத்தக கபில மௌத்திக், மரணத்துக்கு முன்னால் உங்களுடைய வாழ்வை பயன்படுத்துங்கள். அருமையானவர்களே, வாழ்க்கை இப்படியே போகுது. எத்தனைவே தம்பி 40 கடந்துட்டோம், 40 வயசை தாண்டிய பிறகு மனம் பக்குவப்படலன்னு சொன்னா உலமாக்கள் சொல்லுவாங்க மௌத்து வரைக்கும் மனம் பக்குவப்படாது. எல்லா பாருங்க, 40 மேல மனம் தயாராயிரணும், எல்லா நல்ல விஷயங்களையும் ஏற்பதற்கு தயாராகிடணும். 40 வயசு தான் இல்லை, 40 வயசுக்கு மேலையும் ஒருத்தனுக்கு ஆசை பெண்கள் மீது, உலக பொருள்கள் மீது. அல்லாஹ் சொல்றான் மக்களுக்கு அழகா காட்டப்பட்டிருக்குது, இந்த உலக ஆசைகள் மீனா ஒரு பனி, பெண் ஆசை, குழந்தைகளுடைய ஆசை. 40 வயசுக்கு மேல ஆசிரத்துடைய ஆசை வரணும், வரல அதுக்கப்புறம் வராது. 60 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்க, பெருமானார் சொன்னாங்க 60 வயசுக்கு பிறகு ஒருத்தன் பாவம் செஞ்சா அல்லாஹ் சொல்லிடுறான் இனிமே உனக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது. 60 வயசு தான் கடைசி எல்லாம் அல்லாஹ் தருகிறான், 60 வயசு வரைக்கும் விட்டு வைக்கிறான். சரி, என் அடியான் எப்பயாவது திருந்தட்டும். அல்லாஹ் நல்சுனா சொன்னாங்க, யாருக்கு அல்லாஹ் 60 வயசு கொடுத்துட்டானோ அதுக்கப்புறம் அவன் அல்லாட்ட சாத்து போக்கு சொன்னா ஏற்றுக்கவே மாட்டான். அல்லாஹ் 60 வயசு தான் கடைசி இல்லை, எத்தனை பேர் 60 தாண்டி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இப்ப வாழ்க்கை எத்தனை வருஷங்கள் ஓடுகிறது, நம்ம படிப்பினைக்குரிய பார்வனமன்ற இருக்குதா இல்ல, எப்ப என்ன நடக்கணும் தெரியாது. இப்ப நடக்கிற காலத்தை பார்த்தா ரொம்ப அச்சமா இருக்குது. இது கொரோனா யுகம், இப்ப முடியாது போல் தெரியுது. 2021 தொடங்குவதற்கான அறிகுறிகளை பார்க்கிறோம். நீங்க செய்திகளை படிச்சுதான் தெரியுங்க இல்லையா, இப்ப பிரிட்டன்ல அங்க இங்கன்னு வருது, வேகமா வருது, என்ன செய்ய போறாங்களோ தெரியல. நம்ம கவலை எல்லாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை இருக்கலாம், ரப்பே வரக்கூடிய ரமதான் ஆவது எங்களுக்கு ஆரோக்கியமாக கிடைக்கும், இன்னும் 3 வருஷம்தான், 3 மாசம்தான் இன்னும், அந்த கவலை நமக்கு. ஏன்னா இது அப்படியே தொடரும் கொடுத்துருகிறது. எனக்கு ஒரு ஹதீஸ் தான் ரொம்ப பயமுறுத்துகிறது. பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜால் வருவதற்கு முன்னால உலகத்தில் ஒரு 3 வருஷம் பெரிய சோதனை ஏற்படும் சொன்னாங்க. 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, 2020. இவங்க கொண்டு போறது பார்த்தா 21 கொண்டு போயிடுவாங்களோ, 22 கொண்டு போயிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, கொரோனா 2022 வரைக்கும் இருக்கும், கரெக்டா 13 வருஷம். இதுவே நம்ம இப்படி அச்சுறுத்துகிறதுனா இப்ப தஜ்ஜால் வந்தா உலகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்பதான் ஹதீஸுக்கு அர்த்தம் புரியுது. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், அல்லாஹ் தஜ்ஜாலுடைய குழப்பத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன் திரும்ப 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 பாதுகாப்பு தேடுனாங்க, இந்த கொரோனாவை பார்த்தா நமக்கு தெரியுது. இது நம்ம இப்போதே அச்சுறுத்துகிறது. நல்லா பாதுகாப்பட்டோம். அருமையானவர்களே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு காலகட்டம். சொன்னாங்க உலகத்தில் 7 விஷயம் நடக்கிறதுக்கு முன்னால அமல் செஞ்சுக்கங்க. நடக்காது 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 எதையும் சொல்லாதீங்க. நான் போன வாரமே அதான் சொன்னேன், அப்படிலாம் நடக்காதுங்க, அப்படிலாம் நடக்காதுங்க. இப்படி சொல்பவர்கள் உலகத்தில் ஏமாளிகள். பிறவன் நம்பி இருப்பானா என்னைக்காவது தன்னுடைய மரணம் எங்க வரும், செங்கடலில் தனக்கு மரணம் வரும், அந்த கடல் அலைகள் மூழ்கி இறப்போம் நினைச்சிருப்பானா? எச்சரிக்கை செய்யப்பட்டது அவனுக்கு. அவன் பெருமையில சொன்னா எனக்கு போய் கடல்ல மரணமா, அன்ஹாரு தஜ்ரிமின் தஹ்தி, இந்த ஆறுகள் எல்லாம் எனக்கு கீழே ஓடுதுன்னா, இந்த மிஷன்ல உள்ள ஆறுகள் எனக்கு கீழே ஓடுதுன்னு சொன்னா அவன் நம்பியிருப்பானா என்னைக்காவது தனக்கு செங்கடல்ல மரணம் வரப்போகுது? நம்பல.
யாரும் நம்பல, ஆது கூட்டம் நம்பல, சமூது கூட்டம் நம்பல, அறிவு வரும் சொன்னாங்க. ஒரே ஒரு கூட்டம் தான் நபி சொன்ன அறிகுறி வந்ததும் தௌபா செஞ்சாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லுவான், கௌமை யூனு பலவுலா காணத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌமை யூனு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் மட்டும்தான் வேதனை வர்றதுக்கு முன்னால உஷாராய் தப்பிச்சிட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம எல்லாத்தையும் வராதுங்க, என்ன இருக்கியா வராது, அதெல்லாம் தான் இருக்கிறோம், வராது 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 வராதுன்னு சொன்ன எல்லாமே வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்ப என்னத்தை எதிர்பார்க்கணும், நபி சொல்றாங்க ஏழு விஷயத்துக்கு முன்னால அமலை சீக்கிரம் செஞ்சுக்கணும், தயாராகிக்கீங்க. ஏழு விஷயம் என்ன, மறக்க வைக்கும் வறுமை. வறுமையை பத்தி என்ன சொல்றாங்க, மறக்க வைக்கிற வறுமை. பக்கரன் முன் சீங்கிறாங்க, வறுமை வந்துட்டா மனுஷனுக்கு வேற எந்த சிந்தனையும் இருக்காது. ஏன்னா வைப்பு குழப்பு தான், சாப்பாடு சாப்பாடு மனைவி மக்கள் பத்தியில கஷ்டப்படுறாங்க. மறக்க வைக்கும் வறுமைன்னு சொன்னாங்க. இந்த கொரோனாவில் எத்தனை குடும்பங்கள் இந்த மறக்க வைக்கும் வறுமை என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டாங்கிற செய்திகளை நீங்க படிச்சு பாருங்க. நம்ம நல்லா இருக்கிறோம் அல்ஹம்துலில்லா, ஆனா எத்தனை குடும்பங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, நல்லா இருந்த குடும்பங்கள் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த வறுமை வர்றதுக்கு முன்னால அமல்கள் செஞ்சுக்குங்க. ரெண்டாவதா சொன்னாங்க, எல்லை மீற செய்யும் செல்வம். ரொம்ப செல்வம் வந்தாலும் எல்லை மீற செய்யும், அதுக்கு முன்னால அமல் செஞ்சுக்குங்க. செல்வம் எல்லை மீற செய்யறதா என்ன, செல்வம் ஆணவத்தை கொடுக்குது, செல்வம் தற்பெருமையை கொடுக்குது, செல்வம் அல்லாஹ் மறக்க வைக்கிறது. இந்த செல்வம் தானே நமக்கு மார்க்கத்தை உலமாக்கள் சொல்லக்கூடாது என்கிற தடுக்கிற நிலைக்கு செல்வம் தான் கொண்டு போகுது. இந்த செல்வ நிலை, நான் எப்படி நானும் இருப்பேன், நான் எப்படி நானும் கல்யாணம் பண்ணுவேன், யார் என்ன கேட்கிறது, அல்லாஹ் பார்த்தா உலமாக்கள் சொல்லி கேட்கல, கொரோனா சொல்லி கேட்டுத்தான் ஆகணும் வச்சுக்கோங்க. உலமாக்கள் சொல்லி கேட்க மாட்டோம்னா அதெல்லாம் எங்களுக்குலாம் அங்கெல்லாம் கேட்க மாட்டோம், வேலையை பாருங்க. இப்போ கொரோனா சொல்லி அல்லாஹ் கேட்க வச்சுதான் நன்மை ஏவி தீமையை தடுக்கிற வேலையை உலமாக்கள் செஞ்சதை விட கொரோனா சிறப்பா செஞ்சு கொடுத்துருச்சு. நன்மை ஏவி தீமையை தடுக்கிற வேலை இல்லையா, அது செஞ்சு முடிஞ்சிருச்சு. மதுக்கடைகளை நல்லவர்கள் சொன்ன போது மூடாத அரசுகள், அதே மதுக்கடையை கொரோனா சொன்ன போது மூட வேண்டியதாயிருக்கு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தான் உலகத்தில் அந்த December 25 தான் நேற்று இரவு இன்றைக்கும் தான் உலகத்தில் மது விற்பனை என்றைக்கும் இல்லாத அளவுக்கு மது வானங்களுடைய ஆட்டம். இந்த வருஷம் கொரோனா அதை நிறுத்திருச்சு. உலகத்தில் விபச்சாரம் அதிகமாக நடக்கிறது கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போதும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போதும். கொரோனா அதை நிறுத்தி கொடுச்சு. எல்லா நன்மைகள் தீமைகள் ஏவக்கூடிய அத்தனை விஷயத்தையும் மனுஷன் மறந்தா இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன நுண்கிருமி, இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு அல்லாஹ் என்னென்ன வேலை பண்ணுறான் பாருங்க. நாம இன்னும் திருந்த மாட்டிருக்கிறோம், இன்னும் வேதனை பேசக்கூடாது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா இன்னும் பயங்கரமான வைரஸ்ங்கிறான், 70 மடங்கு அதிகமான பரவலுங்கிறான். என்ன காரணம் தெரியுமா, நாம அந்த சின்ன வயசை கண்டே பயந்து தௌபா செய்யல, அல்ல அடுத்து கொண்டு வர்றான். அடுத்து இன்னும் எவ்வளவு பயங்கரமா இருக்குமோ தெரியாது. சொன்னாங்க எல்லை மீற செய்யும் வறுமை, எல்லை மீற செய்யும் செல்வம், அதற்கு முன்னால் அமல் செய்யுங்க. மூணாவது சொன்னாங்க சீரழிக்கும் நோய், சீரழிக்கும் நோய் வர்றதுக்கு முன்னால அமல் செஞ்சுக்குங்க. இப்போ வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பாதுகாக்கணும், சீரழிக்கிற நோய் ஆசா இருக்குது. எத்தனை வகையான கேன்சர்களை கேள்விப்படுறோம், எத்தனை வகையான புற்று நோய்கள். சில நேரங்களில் இந்த மாதிரி நோய்களை கேள்விப்பட்டால் நம்ம நாமளையும் பலவீனம் ஆயிடுறோம். நான் என்ன என்ன பற்றி நான் சொல்கிறேன், நிறைய தெரிந்தவர்கள் வேண்டப்பட்டவர்களுடைய விஷயத்தில் கேள்விப்படுகிற போது மனசு ரொம்ப நொந்து போய்விடுகிறது. என்னென்னா நான் இப்போ எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு தமிழில் துவா செய்கிற போதும் எல்லா தொற்று நோய்கள் புற்றுநோய்கள்லேருந்து எங்களை காப்பாற்று. துவா செய்யறது நம்ம கடமை, அதை ஏற்றுக்கொள்வது ரப்புடைய கையில் இருக்குது. நம்ம துவா செய்யணும். அதில் துமன் சொல்லுவாங்க, உங்க பொறுப்பு துவா செய்வது, ஏற்றுக்கொள்ளப்படுவதை பற்றி கவலைப்படாதீங்க, அது அல்லாட்ட விட்டுருங்க. நம்ம கேட்டதுக்கு அல்லா நன்மையை தருவான். அப்போ சீரழிக்கிற நோய்ங்கிற வார்த்தையை அல்லாஹுடைய தூதர் பயன்படுத்துறாங்க. இக்காலத்து நோய்கள் எல்லாம் சீரழிக்கிற நோய் தான். இந்த நோய் வர்றதுக்கு முன்னால அமல்களை முந்தி செய்யுங்கன்னு சொன்னாங்க. நாலாவது சொன்னாங்க தடுமாற செய்யும் தன்னாமை. தல்லாமை என்ன, தடுமாற செய்கிற தல்லாமை, முதுமையில் மோசமான முதுமை. என்ன, எந்த வேலையும் தான் செய்ய முடியாத முதுமை. அந்த முதுமையிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுவாங்க. முதுமை எது வரைக்கும் போகலாம்னா, நம்ம வேலையை நாம செய்யற வரைக்கும் முதுமை வரலாம். அதுக்கு மேல படுத்த படுத்தையாகி பிறர் தயவில் வாழுகிற முதுமை இருக்குதே, அதை விட்டும் பாதுகாப்பு தேடுவாங்க. தகுதிமிக்கவின் அருகரின் அமுர், இந்த தல்லாமை முதுமை இருக்கு இல்லையா, அதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பாதுகாப்பு தேடுறாங்க. அதுக்கு முன்னால நீங்க தயாராகிட்டீங்க. அடுத்து சொன்னார்கள், திடீரென தாக்கும் மரணம். திடீரென்று தாக்கக்கூடிய மரணங்கிறது இப்ப கேள்வி, இப்ப வந்து ரொம்ப அதிகம். நம்ம இந்த ஒரு வருஷத்துல இப்ப ஊர்ல எத்தனை மரணங்களை பார்த்தோம், யோசிச்சு பார்த்துருப்போமா? வேறு சொல்றது நல்லதில்லை, இவங்க எல்லாம் மூத்தா போவாங்க, இவங்க எல்லாம் மரணிப்பாங்க. வாலிபர்களிலிருந்து நடுத்தர வயது முதுமை வரைக்கும் எத்தனை பேர் இந்த ஓராண்டு காலம், இந்த ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் அசை ஓட்டு பாருங்க, எல்லாம் திடீர் மரணங்கள், திடீரென தாக்கும் மரணம். இப்போ வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நுணுக்கமான அழகான வார்த்தையை சொல்றாங்க, இந்த மரணங்கள் வருவதற்கு முன்னால் உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆறாவதாக சொன்னாங்க, தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் அமல் செஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. மறைந்திருக்கிறான், அவனுடைய தீமை எதிர்பார்க்கப்படுது. மறைந்திருக்கிறான், வந்துட்டான் தஜ்ஜால். தஜ்ஜால் இனி பிறக்க போறவன் அல்ல, உலகத்துல வந்துட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே தஜ்ஜால ஒரு தீவுல சில சஹாபா பெருமக்கள் பார்த்தாங்க. ஒரு தீவுல தஜ்ஜால் கட்டப்பட்டிருக்கிறான். அந்த தஜ்ஜால பார்த்த சஹாபி தமீம் தாரி அவர் வந்து சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நாங்க ஒரு கடல்ல கடுமையான புயல்ல எங்களுடைய கப்பல் ஒரு தீவுல ஒதுங்குச்சு. அந்த தீவுல ஒரு மனுஷனை பார்த்தா, அதிசய மனுஷனை அந்த பார்த்த காட்டிய சொன்னாங்க, இப்போ மறைஞ்சிருக்கிற தீமை எப்ப வரலாம் சொல்ல முடியாது. உலகம் தஜ்ஜாலுடைய வருகைக்காக கிட்டத்தட்ட ரெடி ஆயிட்டு தான் இருக்குது. உலக யுக முடிவு அடையாளங்கள் எல்லாம் வந்துருச்சு, பெரிய அடையாளங்கள் மட்டும்தான் வரல. அப்ப தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னால அமல் செய்யுங்க. தஜ்ஜால் வந்துட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். மிகப்பெரிய குழப்பம் அந்த குழப்பம் தான், எல்லா நபிமார்களும் விசாரித்த குழப்பம் அதுதான். வெள்ளிக்கிழமை சூரத்திற்காக போதுங்க, தஜ்ஜாலுடைய சித்னாவிலிருந்து பாதுகாக்கப்படுவீங்கன்னு சொன்னான். ஏழாவது என்ன செய்யாம, யுக முடிவுனா எப்ப வரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி திடீரென வரும், அதற்கு முன்னால அமல் செய்யும். அருமையானவர்களே, இந்த ரெண்டு ஹதீஸுகள் நம்மை எதற்கு தயார்படுத்துகிறது? இந்த உலகம் இனி வரக்கூடிய காலங்கள், அடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மோசமான காலங்கள் தான். அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அடுத்து நன்மையான காலங்களை எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் அடுத்து கெட்ட காலம் தான். நன்மையான காலங்கிறது எப்போ இருக்குதுன்னு சொன்னா, அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது மட்டும்தான். அதுக்கு இடையிலையும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போன பிறகும் சரி, உலகம் இனி மோசமான நிலைக்கு தான் போகும். சொன்னாங்க, அடுத்து வரக்கூடிய காலங்கள் முன்பிருந்த காலத்தை விட கொடுமையானதாகத்தான் இருக்கும். அப்ப நாம இனிமே நல்லதை எதிர்பார்க்க முடியாது. இருக்கிற காலத்தை பயன்படுத்த வேண்டியதுதான். இருக்கிற காலத்துல அமல் செய்ய வேண்டியது, ஈமான் அமல்களை சரி செய்ய வேண்டியது. நம்முடைய கவனம் எல்லாம் இத்தனை குழப்பங்கள், இத்தனை ஃபித்னாக்களை பார்த்தாலும் நாம துன்யாவை ரெடி பண்றதுல மட்டும்தான் இருக்கிறோம், துன்யாவை சரி பண்றதுதான் இருக்கிறோம். எப்ப மௌத்துங்கிறது யாருக்கும் தெரியல. ஒரு சஹாபி தன்னுடைய பழுதடைந்த வீட்டை சரி பண்றாரு. அவர் ஒன்றும் புதுசாக வீடு கட்டல, பழுதடைந்த வீட்டை சரி பண்றாரு. அவரை கடந்து போகும்போது நவியே சொன்னாமே, இந்த வீட்டை சரி பண்ற, ஆனா மௌத்து அதை விட சீக்கிரம் வரும் பாத்துக்கன்னு சொன்னாங்க. நாம கட்டுற இந்த கட்டடங்கள், இந்த வீடுகள் எல்லாம் பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அருமையானவர்களே, ஒரு ஆண்டு நிறைவடைகிறது. இந்த ஒரு வருஷம் நமக்கு, நம்ம கடந்த ஆண்டு துவங்குகிற போது யோசிச்சு பார்த்தோமா, இந்த 2020 எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் பொய்யாக்கிடுச்சு, ஜோசியத்தை பொய்யாக்கிடுச்சு. ஜனவரி 1 டிவியை திறந்தா நிறைய ஜோசியக்காரன் வந்து உட்கார்ந்துருப்பான். பாருங்க, இந்த வருஷம் பாருங்களேன், எவனாலும் ஒருத்தன் சொன்னானா பெரிய லாக்டவுன் வரப்போகுது, பெரிய லாக்டவுன் வரப்போகுதுன்னு எவனாலும் ஒருத்தன் சொன்னானா ஜோசியம் பொய்னு ஆயிடுச்சு. ஜோசியம் பொய், எந்த ஜோசிய காரணம் சொல்ல முடிஞ்சு யாருக்கு பாருங்க. அப்ப ஜோசியத்தை நாமளே நம்புறாங்க, முஸ்லிம்களே சில பேர் நம்புறாங்க, ஜோசியக்காரணத்துல போறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஜோசிய காரணத்தில் செல்பவன் என்னுடைய மார்க்கத்தை நிராகரித்தவன் சொன்னாங்க. அப்ப 2020 கட்டுத்தருவது என்ன? ஜோசியம் பொய், எல்லா விதமான இந்த நம்பிக்கைகள் எத்தனை எல்லாமே பொய் என்பதை 2020 நமக்கு கட்டுத்தருகிறது. 2020 நமக்கு கட்டுத்தருகிற பாடம் என்ன? அல்லாஹ்வுடைய சோதனை திடீரென்று தான் வரும், எதிர்பாராமதான் வரும். அப்படிதான் வந்துச்சு, மார்ச் 24 திடீரென்று தான் வந்துச்சு. யாரும் எதிர்பார்க்கல. எல்லாம் அவங்க உங்க இடத்துல எங்க இருக்கிறாங்களோ அங்க மாத்திக்கிட்ட முழுக்கமா இல்லையா? அருமையானவர்கள், இந்த ஒரு ஆண்டு காலம் நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல.
நாம் இதிலிருந்து படிப்பினை பெறணும். இதே வாழ்க்கை இப்படியே தொடரும் நம்ப கூடாது. இந்த ஆரோக்கியம் அப்படியே நீடிக்கும் நம்ப கூடாது. இந்த வாலிபம் அப்படியே தொடரும் என்று நம்பக்கூடாது. அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லாமே நமக்கு எச்சரிக்கைகளாகத்தான் இருக்கிறது. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தான். அருமையானவர்களே, துன்யாங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனோம்னு சொன்னா கபூர்ல போய் வைத்ததுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி, நாம் பதில் எல்லாரும் சொல்ல முடியாது. கேள்வி தெரியும் எல்லாருக்கும். யார் துன்யா துன்யான்னு வாழுகிறானோ கபருக்கு போனதும் அங்கே என்ன கேட்கப்படுமோ அவன் சொல்ற பதில் என்ன, ஹா ஹான்னு சொல்லுவான். ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. யாருடைய கவலை எல்லாம் தீனாக இருந்ததோ, யாருடைய கவலை எல்லாம் ஆகரத்தாக இருந்ததோ, அவங்க தான் பதில் சொல்ல முடியும். இந்த துன்யா துன்யாங்கிற வாழ்க்கையை நீங்க அமைத்து கொண்டீங்க. பெருமானார் சொன்னாங்க, யாருடைய கவலை எல்லாம் உலகமா இருக்குதோ, காலையில எஞ்சா உலகத்தை பத்தி, கடையை பத்திய கவலை, வியாபாரத்தை பத்தின கவலை, எஞ்சா கவலை, ராத்திரி படுக்கும் போது துன்யாவை பத்தி கவலை. யார் தன்னுடைய முழு நேர சிந்தனை துன்யா வாழ்க்கையானோ, அல்லாஹ் அவனுடைய நெத்தியில வறுமையை பத்தி அச்சத்தை எழுதிடுவான்னு சொன்னாங்க. இப்ப அவங்க தான் வறுமைக்கு பயப்படுவாங்க. வறுமைக்கு பயப்படுறது யாரு, எல்லா நேரமும் சிந்தனை பூரா துன்யா, துன்யாவை தவிர வேற எந்த சிந்தனையும் கிடையாது. அல்லாஹ் இவர்களுக்கு தான் வறுமை பற்றி அச்சத்தை ஏற்படுத்துவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அருமையானவர்களே, நாம இந்த 2020 முடிகிற நேரத்தில் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், துன்யாவை உள்ளத்திலிருந்து எடுங்க. துன்யா நம்முடைய கையில தான் இருக்கணும், துன்யா நம்முடைய பாக்கெட்ல தான் இருக்கணும், உள்ளத்துல இருக்க கூடாது. துன்யாவை விடுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டான். ஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க, துன்யா இருக்குது, அது என்னுடைய பாக்கெட்ல நான் இடம் கொடுப்பேன். என் பாக்கெட்ல துன்யா இருக்கலாம், துன்யாவுக்கு நான் என் வீட்டில் இடம் கொடுப்பேன், துன்யாவுக்கு என்னுடைய வீட்டு பீரோல இடம் கொடுப்பேன், என்னுடைய வீட்டில் உள்ள பெட்டிக்குல இடம் கொடுப்பேன், ஆனா என்னுடைய கல்வில இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இதுதான் உண்மையான உலகப்பற்றின்மை என்பது இதுதான். துன்யா இருக்கலாம், துன்யா கையில இருக்கலாம், சட்ட பாக்கெட்ல இருக்கலாம், வீட்டில் உள்ள பீரோல பெட்டியில இருக்கலாம், துன்யா கல்வில இருக்கக்கூடாது. கல்வில இருந்துச்சுன்னு சொன்னா அது உங்களை தவித்து நாசமாக்கி விடும். இதுதான் உலகம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருவது, சான்றோர்கள் நமக்கு கற்றுத்தருவது இந்த உண்மையை தான். எனவே இந்த கொரோனா போன்ற ஒரு கொடிய இந்த சோதனையான காலத்தை பார்த்த பிறகும் கூட நாம் உலகத்தினுடைய ஹகீகத் என்ன, உலகத்தினுடைய உண்மை நிலை என்ன, இதை விளங்காம வாழ்ந்தோம்னு சொன்னா நம்மை விட ஏமாளிகள் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வா, லா தகுர்ரன்ன குமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாத்திர வேண்டாம், உலக வாழ்க்கை உங்களை மயக்கிவிட வேண்டாம் என்று சொல்வான். எனவே இந்த ஆண்டு முடிகிற நேரத்தில் நாம படிப்பினைகள் பெறுவோம். பிற சமூகங்கள் மாதிரி நம்முடைய வாழ்க்கை இல்லாம நாம வந்து அவங்கள மாதிரி பட்டாசு போட்டுக்கிட்டு, நான் தீபாவளி போய் சொன்னேன், பக்கத்து கிராமத்தில் வாழுகிற மாற்று மத சகோதரர்கள் கூட அவ்வளோ பட்டாசு வெடிக்கல, பள்ளப்பட்டியில் அவ்வளோ பட்டாசு வெடிக்குது, பெற்றோர்கள் வாங்கி கொடுக்க போய் தானே நடக்குது. இப்போ இந்த கிறிஸ்துமஸுக்கும் போட்டாலும் போடுவாங்க, புத்தாண்டு அன்னைக்கு என்ன ஆட்டம் நடக்க போதோ அதுதான் அறிவோம். இப்போ நம்ம இந்த புத்தாண்டுகளுக்கு உலகம் என்னென்ன ஆட்டத்தை ஆடியதோ கொரோனா வச்சு எல்லாம் எல்லாத்தையுமே தடுத்துட்டான். இல்லைன்னா புத்தாண்டு இரவுல உலகம் முழுக்க நடக்கிற அட்டூழியங்கள் அனாச்சாரங்களுக்கு அளவே கிடையாது. எல்லாவற்றுக்கும் இந்த அதார், கொரோனா என்கிற அதார். இப்பயும் நம்ம அல்லாட்ட தௌபா செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹால அடுத்து இவங்க அச்சுறுத்துறாங்களே, பெரிய வைரஸாக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அதிலிருந்து அல்லாஹால நம்மை பாதுகாப்பான். அருமையானவர்களே, கால மாற்றங்கள் அல்லாஹுடைய அற்புதங்கள், அல்லாஹுடைய அத்தாட்சி. எனவே இந்த கால மாற்றத்தை இறைவனுடைய படிப்பனையாக எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆயுள்ல ஒரு பங்கு போகுதுன்னு சொன்னா நம்ம கவருக்கு நெருங்குறவன் அர்த்தம். எல்லாம் வந்து அல்லாஹ் இந்த ஆண்டினுடைய இறுதியிலே தௌபா செய்து வரக்கூடிய ஆண்டை எல்லா மக்களுக்கும் நல்ல ஆண்டாக ஆக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் 28-12 2021 திங்கட்கிழமை